வணக்கம், இது ஆர்டி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் மந்த்லி பர்ச்சேஸ் அதாவது மளிகை மட்டும் இல்லைங்க, மற்ற பொருட்களும் மிஸ் ஆகாம எப்படி வாங்குறேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வருஷ சாமான் வாங்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் பல ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய சாய்ஸ் வந்து மாசத்துக்கு வாங்கிக்கிறது தான். எனக்கு எங்க வீட்டு பக்கத்திலேயே நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்கு. ஸோ அதுல நல்ல தரமான பொருளா நியாயமான விலையில கிடைக்கிறது எந்த கடை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கடைக்கு தான் போவேன். ஹோல்சேல் மளிகையை பொறுத்த மட்டும் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிளம்பி போய் வாங்கிட்டு வரணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கடையில வேற வேற இடத்துல போய் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு டைம் கிடையாது. எல்லா பொருளும் ஒரே இடத்துல தரமா கிடைக்கும் போது, அதுவும் பக்கமாவே கிடைக்கும் போது எனக்கு அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட் பக்கமாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப ஓகே தான். நான் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்கு ஒரு ஹாலிடேல சாட்டர்டேல இல்லை அப்படின்னா இடப்பட்ட நாளில் ஏதாவது ஒரு ஹாலிடே வந்தால் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 2-3 மணிக்கு வந்து கிளம்பிடுவோம். அந்த டைம் தான் கடையில் வந்து கும்பல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பில்லு போட்டு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒரு 5 மணிக்குள்ளே ஃபுல் ப்ராசஸையே முடிச்சிடலாம். 5 மணிக்கு மேலே கிளம்பினோம் அப்படின்னா கடையில் கூட்டம் அலமோதும், பார்க்கிங் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். மந்த்லி பர்ச்சேஸை நாங்கள் வந்து சூப்பராக ஷாப்பிங்காக ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரிப்பாக அமைச்சுக்குவோம். என் பொண்ணு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். நிறைய பொருளை கேட்டு கேட்டு வந்து எடுத்து கொடுப்பா. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஹோட்டலுக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். முந்தின மாதம் வாங்கின பொருள் ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து ஒரு பொருள் கூட இடையில வாங்குறது ரொம்ப கஷ்டம். கெஸ்ட் யாரும் இடையில வரல அப்படின்னா இன்பிட்வீன்ல வந்து ஷாப்பிங்கே இருக்காது. லிஸ்ட் போட்டு நான் கடையில வந்து கொடுத்து பார்த்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ போட்டா 1 கிலோ போட்டிருப்பாங்க. சின்ன சைஸ் கடுகு வேணும் அப்படின்னு நம்ம லிஸ்ட்ல போட்டுருவோம், பட் பெரிய சைஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த பொருளை எடுத்துட்டு போய் மாற்றணும், அது வந்து ரொம்ப பெரிய ராமாயணமா இருக்கும், டைம் வந்து நிறைய செலவாகும். ஸோ நாமளே லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் நாமளே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவே இருக்காது, அந்த ட்ரிப்பும் ரொம்ப ஜாலியாக அமைஞ்சிடும். என்னோட மந்த்லி லிஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு மெயின் லிஸ்ட் வச்சிருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட ஐடியா படி காலம்பரை எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சமையலுக்கு நமக்கு வீட்டுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த வேலையில் வேணும் அப்படின்னு யோசிச்சு லிஸ்ட்டு போட்டுட்டா எதுவுமே மிஸ் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுபடி அன்ஆர்கனைஸ்டாக லிஸ்ட் போட்டுட்டு அதை ஆர்கனைஸ்டு லிஸ்ட்டை ஆக்கி ஒரு டைரியில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். பொருள் அப்பப்போ அதில் சேரும்போது சில சமயம் நமக்கு புது புது பொருள் அப்பப்போ கிடைக்கும், அந்த மாதிரி பொருளெல்லாம் அப்பப்போ சேர்த்துக்குவேன். அதை உங்களுக்காக கொஞ்சம் நீட்டாக எழுதி இதை வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் லிஸ்ட்டு எழுதி வச்சிருக்கிற டைரி. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு, 2003 எழுத ஆரம்பிச்சது. இதை கிச்சன்லேயே வச்சுருப்பேன், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லிஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்ம எடுத்த உடனே வந்து மஞ்சள் கிழங்கு மங்களகரமாக இருக்கட்டும்ன்றதுக்காக எழுதியிருக்கேன். எப்பொழுதுமே வீட்டில் வந்து யாராவது வரும்பொழுது அவங்க கிளம்பும் பொழுது நான் வெத்தலை பார்க்க மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்கறது வழக்கம். அதனால் எப்பொழுதுமே என்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மஞ்சள் கிழங்கு மங்களகரமாக ஃபஸ்ட்டு எழுதி ஆரம்பித்தாச்சு. அடுத்து அரிசி வகைகள். நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்துகிறோம். ஸோ சாப்பாட்டு பச்சரிசி, கஞ்சி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி மேக்ஸிமம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை. மாவு பச்சரிசி அதாவது இடியாப்பம் குழக்கட்டை அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு பச்சரிசி. அது போக நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா பாசுமதி சீரக சம்பா, சிலர் வந்து அரிசி குருணை கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு பிரியாணிக்கு நான் எப்போயாவது ஒரு தடவை தான் இதை யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பச்சரிசிலே தான் நான் மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிடுவேன். கவுனி அரிசி சிகப்பரிசி அப்படிலாம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. சிகப்பரிசி பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்கும். கவுனி அரிசியும் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கெலாம் டைம் எடுக்கும், பட் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால நான் அதை லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். அடுத்து பருப்பு வகைகள். துவரம்பருப்பு, எனக்கு வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ துவரம்பருப்பு எனக்கு நிறைய செலவாகும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பருப்புலேயே நம்ம சாம்பார் பொங்கலுக்கு அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உருட்டு உளுந்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ரெசிபீஸை போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். வெள்ளையிலையும் இருக்குது, கருப்புலையும் இருக்குது. உருட்டு உளுந்து வந்து நம்ம கருப்பை உளுந்தை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணலாம். அதே வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து உடைச்சதும் இருக்குது, தாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடைப்பருப்பு, வடைப்பருப்பு வந்து நம்ம வடைப்பருப்பில் வடை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த மசால் வடை வந்து வடைப்பருப்பில் பண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும்.
பொட்டுக்கடலை நமக்கு சட்னிக்கு தேவைப்படும். ஸோ சிறுதானிய வகைகள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய யூஸ் ஆகும். சிறுதானிய வகைகள் வரகு, சாமை, குதிரைவாலி, தெனை, இது எல்லாமே நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். இட்லி அரைச்சி மாவு அரைச்சி இட்லியும் மாற்றுக்கலாம். ஸோ எப்படி வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறது சிறுதானியத்தை வச்சுங்கிறதும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரை மாவு அரைக்கிறதும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெள்ளை சோளம், கேழ்வரகு, கம்பு, இதுவும் வந்து எல்லாமே சிறுதானிய வகைகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள். எனக்கு என் பொண்ணுங்க வந்து சுண்டல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். நான் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக வேறு வேறு சுண்டல் தான். அதே மாதிரி சில சமயம் மத்தியானம் ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா ஈவினிங்காக வேக வச்சு கொடுத்துருவேன். வெள்ளை கருப்பு மொச்சை, வெள்ளை கருப்பு கொண்டக்கடலை தான் நான் கொத்துக்கடலைன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி தட்டைப்பயிறு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்டைப்பயிறு பாசி பயிரை வந்து நான் ரொம்ப முளைக்கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பட்டாணி, பச்சை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராஜ்மா அந்த ப்ரௌன் கலரில் நல்லா நீளமாக இருக்கும். என் பொண்ணுக்கு அந்த ராஜ்மா தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும் ரொம்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்துக்கடலை, அதனால் ராஜ்மா வந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கொள்ளு, கொள்ளுமே நான் வந்து நல்ல முளைக்கட்டி பயன்படுத்துவேன். கொள்ளை வச்சு நிறைய ரெசிபிஸ் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பச்சை நிலக்கடலை. பச்சை நிலக்கடலையை நைட்டே ஊற வச்சு சுண்டல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஊற வச்சதை பச்சையாகவே சாப்பிட்லாம். நம்ம வந்து சாலட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சோயா பயிறு, ஒயிட் சோயா பயிறு, குட்டி குட்டியாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் சுண்டல் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அடுத்து வந்து இதர மளிகை, அஸ்கா, நம்ம ஒயிட் சர்க்கரை நான் ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் வாங்குவேன். அடுத்து நாட்டு சர்க்கரை நிறையா செலவழியும், புளி, கல்லுப்பு, தூளுப்பு, தூளுப்பு நம்ம சால்ட்டு இருக்கு இல்லையா அது. இப்போ கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் எனக்கு வந்து எவ்வளவு குவான்டிட்டி போடுறதுன்னு தெரியாது, சில சமயம் நிறைய உப்பாயிடும். அதனால் எனக்கு வந்து தூளுப்பு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் நான். கல்லுப்பு வந்து நார்மலாக மாவு அரைக்கிறதுக்கு எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி. அதே மாதிரி கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இருக்குது, கட்டி கல்கண்டு. அதே மாதிரி நம்ம வெள்ளம் கூட நிறையா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்ன டைப் இருக்குதுன்னு, உருண்டை வெள்ளம், பனை வெள்ளம், அச்சு வெள்ளம். அடுத்து வெள்ளை ரவை உப்புமா பண்ணுறதுக்கு, சம்பா ரவை அதுவும் உப்புமா பண்ணுறதுக்கு, சாப்பாட்டு கோதுமை ரவை. சில சமயம் மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம அந்த சிறுதானிய மாதிரியே சாப்பாட்டு கோதுமை ரவையில் வந்து சாதம் வடித்து சாப்பிட்லாம். பூண்டு, பூண்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு இருக்குது, மலை பூண்டும் இருக்குது. மலை பூண்டு வந்து நல்லா பெரிய பெரிய பல்லாக இருக்கும். மாவு ஜவரிசி, நைலான் ஜவரிசி. மாவு ஜவரிசி வந்து ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சிரும். நைலான் ஜவரிசி வந்து நம்ம எப்படியும் ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு சமைச்சா தான் நல்லாயிருக்கும். பட்டே நல்லா உருண்டு உருண்டையாக பாயசம் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேமியாலே நிறைய டைப் இருக்குது. ராகி சேமியா, கம்பு சேமியா, சாதா சேமியா, நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி வெர்மிசல்லி, வெர்மிசல்லினால் நமக்கு அந்த நீளமாகவோ உடச்சோ போட்டிருப்பாங்க, ட்ரூவிலையும் இருக்குது. அதில் வந்து வறுத்ததும் இருக்குது, வறுக்காததும் இருக்குது, பாம்பினோ அந்த மாதிரிலாம். அடுத்து வந்து அவல், கெட்டி அவல், லேசவல். லேசவல் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் மாவு அரைக்கிறதுக்கு, அதே மாதிரி உப்புமா பண்ணுறதுக்கு. உங்களுக்கு போஸ்ட் கூட பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோஸை. அடுத்து சிகப்பு அவல், கார்ன்ஃப்ளேக்ஸு. சில சமயம் வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், காலம்பரை திடீர்னு ஒரு நாள் சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுருவோம். நூடுல்ஸு ரொம்ப ரேராக, ஆசைக்கு எப்போயாவது ஒரு தடவை நூடுல்ஸ் கேட்பா பொண்ணு, அப்போ வந்து நூடுல்ஸ் வேணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன பேக்கெட் எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மீல் மேக்கர். இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் இடையில ஒரு மாதம் வாங்கினாலும் இது கொஞ்சம் நமக்கு வரும். மீல் மேக்கரும் அதே மாதிரி குட்டி சைஸும் இருக்குது, பெருசும் இருக்குது. அடுத்து மசாலா பொருட்கள், கடுகு. கடுகில் வந்து ரொம்ப குட்டி கடுகும் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸு, பெருசு இருக்குது. குட்டி கடுகு பார்த்திங்கன்னா அப்படி வெடிக்கும் போது எல்லா பக்கமும் தெரிக்கும், பெரிய கடுகு வந்து அப்படி தெரிக்காது. அதே மாதிரி வரமிளகாவில் குண்டு மிளகாவும் இருக்குது, நீட்டு மிளகாவும் இருக்குது. நீட்டு மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கும். குண்டு மிளகா நம்ம மிளகா பொடி அரைக்கிறதுக்கு அதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். வெந்தயம், மிளகு சீரகம். மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா நான் தனியாகவே பொடி பண்ணியே வச்சுருப்பேன். நம்ம வந்து பொங்கலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முழுசாக இருக்கும். சில சமயம் நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தூவுறதுக்கெலாம் மிளகு பொடி பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி ஜீரகமும் நைட்டு வந்து நல்ல தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரகமும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டு வெந்நீர் ஊற்றி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி ஜீரக பால் கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வர கொத்தமல்லி, அது தான் நம்ம தனியான்னு சொல்லுவோம். தனியா வந்து அப்பப்போ வறுத்து யூஸ் பண்ணுறது தேவைப்படும். அதே மாதிரி தனியா கொத்தமல்லி காஃபி போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயத்துலேயே வந்து தூள் பெருங்காயம் இருக்குது, கட்டி பெருங்காயமும் இருக்குது. கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும், அதை வந்து நம்ம மிளகா பொடி அரைக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கசகசா, கசகசா வந்து ரொம்ப கம்மி அளவு தான் வாங்கியிருப்பேன். சில சமயம் வயிறு ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் கசகசா வந்து தேங்காவோடு சேர்த்து சாப்பிட்டா நல்ல பலன் கொடுக்கும். பட்டை,
கிராம்பு, சோம்பு இந்த மசாலா பொருட்கள் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பைஸியாக ரொம்ப பிடிக்காது என் பொண்ணுக்கெல்லாம். நான் நிறையா தூக்கலாக போட்டோம் அப்படின்னா என் அம்மா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு லஞ்சம் கொண்டு வந்துடுவா. அதனால் நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஏலக்காய், ஏலக்காய் வந்து ஸ்வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால் நான் ஏலக்காய் நிறையா வாங்கியிருப்பேன். அதே மாதிரியே பொடி பண்ணியும் வச்சுப்பேன். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அன்னாசி மொக்கும் எனக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும். கசூரி மேத்தி நம்ம நார்மலாக அது வந்து ட்ரை வெந்தய இலை, அதுவும் நல்லாயிருக்கும் வாசனைக்கு. சப்பாத்தியில் கூட போட்டு செய்யலாம் நம்ம. பச்சை கற்பூரம் ஸ்வீட்டுக்கு தேவைப்படும். அது கொஞ்சம் வாங்கிட்டாலே நிறைய நாள் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி கருப்பு எள், வெள்ளை எள் அதுவுமே நான் எப்பொழுதுமே வச்சுப்பேன். ஏன்னா எள் பொடி நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம். எள் பொடி எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வகைகள், எண்ணெய் வகைகளில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில், அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெயும் இருக்குது. ஸோ எண்ணெய் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். கடலெண்ணெய் நமக்கு வந்து பஷணம் பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நம்ம வத்த குழம்பு அந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கும், இட்லி மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல நிலை தான் ரொம்ப எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் எண்ணெய் பஷ்ணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், கமகமான்னு இருக்கும். அதே மாதிரி உப்மாவுக்கு தாளிக்கும் பொழுது ஒரு 2-3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்பேன் நான். அடுத்து விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் மெயினாக வந்து சமையலுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு. இது நார்மலாக கொஞ்சம் சூடு இருக்கும்பொழுது நம்ம வயிற்றில் தொப்புள்ள விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வலி வந்து சீக்கிரமாக சரியாக போயிடும். வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் வந்து மேக்ஸிமம் நான் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் கொசு விரட்டுறதுக்காக. அடுத்து வெண்ணெய், வெண்ணெய் வந்து நிறைய யூஸ் ஆகும் எனக்கு. வெண்ணெய் வந்து நான் மேக்ஸிமம் பால் பண்ண பக்கத்துலேயே இருக்குது, அங்கே தான் பண்ண வெண்ணெய் தான் வாங்கிப்பேன். அதை வந்து உருக்கி நெய் ஆக்கிறதுக்கு வெண்ணெய் வேணும். அதே மாதிரி பஷ்ணம் பண்ணும்பொழுது வெண்ணெய் சேர்த்து பண்ணுறது டால்டாவை விட. ஸோ டால்டா ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீஸ் பன்னீர்லாம் நம்ம இப்போ சேர்க்கறது தான், அதனால் அது வந்து எண்ணெய் வகைகளில் சீஸ் பன்னீர்லாம் சேர்ந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு வகைகள், மாவு வகைகள் கோதுமை மாவு மேக்ஸிமம் நான் வாங்கி கோதுமை வாங்கி அரைச்சிப்பேன். ஸோ வாங்கி அரைச்சது தீந்து போச்சு, திருப்பி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு வாங்கிப்பேன். அரிசி மாவு, அரிசி மாவு மேக்ஸிமம் நான் அரைச்சிடுறது தான். அரைச்சது தீந்து போச்சுன்னா நல்ல பிராண்டட் அரிசி மாவு வாங்கிக்கிறது. கடலை மாவு, கடலை மாவு நம்ம பஷ்ணம் பண்ணும்பொழுது கடலை பருப்பை அரைச்சி பண்ணிக்கலாம். சில ரொம்ப நாள் நமக்கு வந்து அது கசந்து போயிடும், அதனால் இப்போது தீந்து போச்சு அப்படின்னா ஒர 1/4 கிலோ அந்த மாதிரி கடலை மாவு வாங்கிப்பேன். மைதா மாவு, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது. அடுத்து ராகி மாவு, ராகி மாவு, ராகி பக்கோடா நம்ம வந்து கஞ்சி மாதிரி கலரி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பு மாவு, கம்பு மாவும் அப்படி தான், நம்ம வந்து கஞ்சி செஞ்சுக்கலாம், அதில் வந்து அடை தட்டி சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒரு சிலர் வாங்கிப்பாங்க. மேக்ஸிமம் நான் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்குறது இல்லை, நானே தான் மிக்ஸ் பண்ணி பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இடியாப்ப கொழுக்கட்டை மாவும் அதே மாதிரி தான், நான் வாங்குறது கிடையாது, நான் யூஸ் பண்ணுற அரிசி மாவுலே தான் இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாம். சிலர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் இதை வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பொடி வகைகள், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி மேக்ஸிமம் நான் அரைச்சிடுறது, ஏன்னா இப்போ ஒரு 1-2 மாதத்துக்கு தான் அரைச்சி வச்சுக்க முடியும். மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு 6 மந்த்ஸ் ஆகும், வாசனை போகும். அதனால சாம்பார் பொடி அப்பப்போ அரைச்சிப்போம். தீந்து போச்சு அப்படின்னா நான் சக்தி சாம்பார் பொடி வாங்கிப்பேன். ரசப்பொடியும் அதே மாதிரி நான் அரைச்சி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் பொடி கடையில் வாங்கிக்கிறது, ரொம்ப நிறையா கொடுத்தா தான் மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க, பட் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு செலவழியாது. அப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி நல்ல கலர் கொடுக்கும், பட் காரம் இருக்காது. அதில் கரம் மசாலா பொடி கொஞ்சம் வாங்கினாலே நிறைய நாள் வரும் எனக்கு. அதே மாதிரி சென்னா மசாலா பொடியும் அப்படி தான். இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து சாட் மசாலா பொடி ரொம்ப நாள் இருக்கும் எனக்கு, ஏதாவது சாட் ஐட்டம் செய்யும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்லி பொடி மேக்ஸிமம் நான் வீட்லேயே அரைச்சிக்கிறது, இட்லி மிளகாய் பொடியும் வீட்டில் அரைக்கிறது தான். ரொம்ப தேவைப்பட்டது இடையில தான் முடியல டக்குன்னு ஏதோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கிறது கடையில். ஸோ கேசரி கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஊறுகாய் வற்றல் வகைகள், ஊறுகாய் நிறைய எண்ணெய் தைப்பு இருக்கும் நமக்கு, எலுமிச்சை ஊறுகாயோ மாவுடைய இதனாலும் வாங்கிக்கலாம். அப்பளத்திலே உளுந்து அப்பளமும் இருக்குது, அரிசி அப்பளமும் இருக்குது. எனக்கு வந்து அரிசி அப்பளம் எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்து அப்பளத்தை விட. அப்புறம் மோர் மிளகாய் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டிலே போட்டுருவோம். அதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், கொத்தவரங்காய் வத்தல். இந்த சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் எங்கள் ஊரில் வந்து சுண்டைக்காய் அதுவும் இருக்குது, மரமும் இருக்குது. மணத்தக்காளிக்கு வந்து நிறைய செடி, அதுலேருந்தே பறித்து எங்கள் அத்தை வந்து சூப்பராக போடுவாங்க அந்த ரெண்டு வத்தலையுமே. அடுத்து வந்து கொத்தவரங்காய் வத்தலையும் வாங்கி அழகாக சாஃப்டாக இருக்கும் அது அவங்க போடுற அந்த வத்தல். ஸோ அதையும் நான் போஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஜவ்வரிசி வடை, வெங்காய வடை,
வெங்காய வடகம் அப்படிங்கிறது தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உலர்பழம் நட்ஸ் வகைகள். பேரிச்சம்பழம் எனக்கு வந்து நல்ல நிறைய செலவாகும், அப்பப்போ போக வரவே நாங்கள் சாப்பிடுவோம் பேரிச்சம்பழத்தை. அதே மாதிரி அத்திப்பழம், அத்திப்பழம் எல்லா கடையிலையும் கிடைக்கிது, கொஞ்சம் காஸ்ட்லி. அடுத்து திராட்சை பழம், உலர் திராட்சை, அதே இந்த கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்க குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் திராட்சை, கருப்பு திராட்சையும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு. ஆல்பக்கடா, ஆல்பக்கடா பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜுரத்துனால வாய் கசப்பாக இருக்கும்பொழுது இந்த ஆல்பக்கடா பழம் வந்து நல்லா இருக்கும், வாய்க்கு டேஸ்டியாக இருக்கும். முந்திரி, பாதாம், பிஸ்தா, பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் சால்ட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணதும் இருக்குது, சால்ட்டு அன்சால்ட்டடும் கிடைக்கும். வால்நட்டும் அக்ரூட்டும் ரெண்டும் ஒரே பருப்பு தான், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பிரெயின் வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை வால்நட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெள்ளரி விதை, ஆளி விதை, ஆளி விதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நான் ஒரு லட்டு பிடிச்சிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும். ஸோ அடுத்து பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி பொடி, காஃபி பொடி தான் எனக்கு நிறைய யூஸ் ஆகும். டீ தூளும் வாங்கிப்போம், என்னைக்காவது ஒரு நாள் ஈவினிங் வந்து டீ இஞ்சிலாம் போட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீ தூள் கொஞ்சமாக வாங்கிப்பேன். க்ரீன் டீ இடையில ஒரு கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் அவர் குடிச்சிட்டு இருந்தார், அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பட் அதுவும் நல்லா தான் இருக்கும், அதுவும் பால் சேர்க்காமல் வெறும் தண்ணியில் சேர்த்து குடிக்கிறது. அடுத்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், டக்குன்னு யாரோ வந்துட்டாங்க நமக்கு டிகாஷன் போட முடியல அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ, நெஸ்கஃபே எதுனாலும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சுக்கு காஃபி, சுக்கு காஃபி மேக்ஸிமம் நான் வீட்டில் தான் போடுவேன். அடுத்து ரோஸ் மில்க், பாதாம் மில்க் பவுடர், அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நல்ல சம்மர், சில சமயம் அந்த ரோஸ் மில்க் வந்து குடிக்கணும் போல் இருக்கும். அப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன இருக்கிறதுலே மினிமம் குவான்டிட்டி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சில்லுன்னு பாலில் கலந்து குடிக்கும்போது நல்லா இருக்கும். அடுத்து வந்து தின்பண்டங்கள் என்னென்னலாம் நான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், வறுத்து நிலக்கடலை, அதாவது புளி சாதம் கலரும் பொழுது, அப்புறம் எலுமிச்சை சாதம் கலரும் போது வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து நிலக்கடலை. அதே மாதிரி பொரி, அரிசி பொரி எப்போதுமே எங்கள் வீட்டில் வச்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் பச்சை நறுக்கி போட்டு அந்த பொரியில் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லாத டயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரஸ்க் வகைகள், ஆக்டிவ் பாப்கார்ன், டக்குன்னு சில சமயம் ஈவினிங் வந்து மழை பெய்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆக்டிவ் பாப்கார்ன் செஞ்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சாக்லேட், சாக்லேட் வந்து ரொம்ப ரேரு, கம்மியாக தான் வாங்குவேன் நான். பிஸ்கட்டும் அதே மாதிரி, எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைஸ் பிஸ்கட் தான், அந்த மேலே அந்த சக்கரை தூவி இருக்கிற பிஸ்கட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. அடுத்து வந்து நாட்டு மருந்து, நான் அதை வச்சு உங்களுக்கு ஒரு சில கை வைத்தியம் எல்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சுக்கு, திப்பிலே பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது, குச்சி திப்பிலி ரெண்டு வகை இருக்குது. அதிமதுரம், தொண்டைக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதிமதுரம், நான் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். கடுக்கா, வசம்பு, வசம்பு வந்து நம்ம பூச்சிக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா, வசம்பு வச்சோம் அப்படின்னா வராது. அதே மாதிரி வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா அரைச்சி தலைக்கு தேய்ச்சி வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு காமன் நேரம் ஊற வச்சு குளித்தோம் அப்படின்னா பொடுகு தொல்லை அவ்வளோவா கண்ட்ரோல் ஆகிடும். தேன், சில குழச்சி சாப்பிட்றதுக்கு தேன் வேணும். பூஜை பொருட்களில் விளக்கு ஏற்றும் எண்ணெய், நிறையா அஞ்சு டைப் விளக்கு எண்ணெய் விற்குது இப்போது நிறையா பிராண்டடில், சில சமயம் நான் வந்து அதையும் யூஸ் பண்ணுவேன், நெய்யும் யூஸ் பண்ணுவேன், நல்ல நெய்யும் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நூல் திரி, பஞ்சு திரி எது நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை வாங்கிக்கலாம். கட்டி சூடம், வில்ல சூடம், கட்டி சூடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய நேரம் எரியும். ஸோ நிறைய பெரிய பூஜை பண்ணுறோம், கோவிலுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா கட்டி சூடம் பெஸ்ட்டு, வீட்டுக்கு வந்து வில்ல சூடம் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஊதுபத்தி, என்ன வாசனை பிடிக்குதோ சாண்டலோ ரோஸோ எதுனாலும் ஓகே. சாம்பிராணி, தசாங்கம், குங்குமமே வந்து நல்ல தாழம்பு வாசனையோட குங்குமம் நல்லாயிருக்கும். பட் ஒரு சில குங்குமம் வந்து வச்சா அப்படியே அந்த இடமே கலர்ஃபுல்லாக ஆகிடும், அந்த மாதிரி குங்குமம் வாங்காமல் நான் வந்து நல்ல நேச்சுரலாக அந்த கலர் சேர்க்காத குங்குமம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தனம், சந்தனம் வந்து வில்லையாகவும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குது. சந்தனத்தை குழைக்கிறதுக்கு பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி விபூதி, நம்ம வந்து லைட்டர் தான் பயன்படுத்துவோம் அடுப்புக்கெல்லாம், ஸோ கண்டிப்பாக விளக்கேற்றுறதுக்கு நமக்கு வந்து தீப்பெட்டி வேணும், அது எப்போதுமே ஸ்டாக்கும் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்களில் வந்து இந்த முக பவுடர், நம்ம முக பவுடர் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சுக்கலாம், சாண்டலோ இல்லை பான்ஸ் எதுனாலும் ஓகே. அடுத்து வேர்க்குரு பவுடர் சம்மரில் கண்டிப்பாக வேணும் குளிச்சுட்டு நம்ம போட்டுக்கிறதுக்கு. ஃபேஸ் க்ரீமு யூஸ் பண்ணுறவங்க வாங்கலாம், நான் நிறையா காஸ்மெட்டிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து பாடி ஸ்ப்ரே, ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனியாக. அதே மாதிரி நெயில் கட்டர், நெயில் கட்டர் வந்து சிலது வாங்கிட்டு வந்துடும், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க முடியாது. சிலது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒழுங்காகவே வெட்டாது, அதனால் கொஞ்சம் நெயில் கட்டரை வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கணும் அப்பப்போ. அதே மாதிரி சானிட்டரி நாப்கின் ரொம்ப முக்கியம், அது வந்து நம்ம ஹெவியாக இருக்கிறது, லைட்டாக இருக்கிறது எதுனாலும் நம்மளை நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்.
ஜென்ஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க எங்கள் வீட்டில் ஷேவ் பண்ணுறது வந்து வீட்டில் தான். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பிராண்டட் பிளேடு, ஷேவிங் க்ரீமோ, சோப்போ, அப்புறம் என்ன ரேசர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து ஹேர் கேர். நம்ம தலைமுடிக்கு ஒரு சிலர் தேங்காய் எண்ணெய், மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவோம், ஒரு சிலர் தாத்ரி அந்த மாதிரி ஹேர் ஆயில் பயன்படுத்துவாங்க. ஷாம்பூலேயே நார்மல் ஷாம்புவோ இல்லை டேண்ட்ரஃப் ஷாம்புவோ எதுவோ நமக்கு தேவையானது. கண்டிஷனர், கண்டிப்பாக கண்டிஷனர் எங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்கிற இடத்துல சீப்பு வெரைட்டியில் பெயின் சீப்பு ரொம்ப தேவை. சாதா சீப்பு நார்மலாக பயன்படுத்திக்கிறது, பெயின் சீப்பு இருந்தால் தான், ஏன்னா ஸ்கூலில் ஒருத்தரோட ஒருத்தர் பழகும்பொழுது கண்டிப்பாக அவங்க பெயின் சிலர் ஒட்டிட்டு வந்துடுவாங்க. அதனால் வாரத்துக்கோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை வாரி விட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சீயக்காய் அரப்பு, இன்னும் நிறைய பேர் வீட்டில் வந்து பாட்டியோ தாத்தாவோ இருந்தாங்க அப்படின்னா சீயக்காவோ அல்லது அரப்போ கேட்பாங்க. அதே மாதிரி குளியல் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பல் துலக்கும் ப்ரெஷ்ஷு, மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக மாற்றிடணும் ப்ரெஷ்ஷை. அது போக இப்போ வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சில சமயம் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க, ப்ரெஷ் இருக்கான்னு கேட்பாங்க. நான் எப்போதுமே ஒரு 2 ப்ரெஷ்ஷு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். பேஸ்ட்டு, பல் பொடி பேஸ்ட்டு, ஒயிட் பேஸ்ட்டோ இல்லாத வந்து ஜெல்லோ, மவுத் வாஷ் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். குளியல் சோப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக தேவை, அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசரும் தேவை. ஸோ பாத்ரூமில், வாஷ் பேசின் பக்கத்தில், அதில் எல்லாத்தையும் ஹேண்ட் வாஷ் நம்ம வீட்டுக்கு எத்தனை தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ஒரு பாட்டில் ஒரு மாதத்துக்கு வரும். அடுத்து டாய்லெட் பொருட்கள், டாய்லெட் கிளீனிங் லிக்விடு, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ டோமெக்ஸோ அல்லது வந்து ஹார்பிக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓடோனில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர், அதே மாதிரி ஃபினாயில், ஃபினாயில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபினாயில் ஊற்றுறதுக்கு கண்டிப்பாக வேணும். நிறைய பிராண்ட் இருக்குது, லெமன் இருக்குது, ரோஸ் இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். ப்ளீச்சிங் பவுடரும் ரொம்ப மஸ்ட், அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கையுமே நான் அதை யூஸ் பண்ணி அலம்பி விடுவேன். அடுத்து டெட்டால், டெட்டாலும் ரொம்ப மஸ்ட்டு, தர துடைக்கிறதுக்கு லைட்டாக 1-2 சொட்டு கூட அதில் டெட்டால் சேர்த்து போனாங்க. அடுத்து தரை துடைக்கும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாப்பும் மேக்ஸிமம் நம்ம மாதத்துக்கு ஒன்று மாற்றிடலாம், நிறையா செலவு பண்ணுறோம். அந்த தர துடைக்கிறதுக்கு வந்து மாப்பு மாதத்துக்கு ஒன்று மாற்றிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்து இல்லாமல் இருக்கும். சில சமயம் நமக்கு வந்து ரெய்னி சீசனாக இருந்தது அப்படின்னா மாப்பு துடைக்கும்போது ஸ்மெல் வரும், அதனால் மாதத்துக்கு ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்து வந்து விளக்குமாறு, விளக்குமான்னு மட்டும் எழுதியிருக்கேன், விளக்குமாறு, பிளாஸ்டிக் விளக்குமாறு இருக்குது, நார்மல் விளக்குமாறு இருக்குது, கட்டை விளக்குமாறு, எது வேணுமோ வாங்கிக்கலாம். அப்புறம் தரை துடைக்கும் லிக்விடு, லைசாலோ, என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது. அடுத்து வந்து குப்பை பேஸ்கெட்டில் போடுறதுக்கு கார்பேஜ் கவர், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து குப்பை வாளி நீட்டாக இருக்கும், மூடின குப்பை வாளியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கார்பேஜ் கவர் போடுறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் அழுக்காயிடாது, ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அன்னன்னைக்கு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வாளி புதுசாகவே நல்லாயிருக்கும். அடுத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்னென்னலாம் அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு சிலர் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் லிக்விடு, ஒரு சிலர் பவுடர். நான் வந்து சோப்பும் யூஸ் பண்ணுறேன், லிக்விடும் யூஸ் பண்ணுறேன். அடுத்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அப்புறம் நம்ம அந்த பூஜை சாமான்கள் தேய்க்கிறதுக்கு வந்து பீதாம்பரி. பட் பீதாம்பரி நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, நான் புளியும் உப்பும் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் கையில் எப்போதுமே இருக்கும். அடுத்து டிஷ்யூ பேப்பர், நம்ம வந்து சில சமயம் பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது, தட்டில் ஏதாவது பொறிச்சு வைக்கும்பொழுது நமக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்கும்பொழுது நம்ம டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அதை தொடச்சிக்கலாம். துணி துவைக்கும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்ஜென்ட் பார் அல்லது பவுடர், வாஷிங் மிஷின் இருந்தால் பவுடர், கையில் துவைக்கிறதா இருந்தால் நமக்கு சோப்பு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிக்விட் சோப்பு, அதில் வந்து நான் கொஞ்சம் ஆம்வே ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் லிக்விட் சோப்பில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் பவுடர், காட்டனுக்கு வந்து ஸ்டார்ச் பவுடரை விட சிலர் பவுடர் யூஸ் பண்ணுவோம், சிலர் வந்து லிக்விடு, அது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒயிட்டுக்கு வந்து நீலம், ப்ளூ யூஸ் பண்ணுவோம், ராபினோ எதுவும் ஒன்று. அடுத்து வந்து கம்ஃபர்ட், நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஒயிட்டுக்கு வந்து ஆலா ப்ளீச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிகள், நல்லா கொசுவர்த்தி, கொசு ரொம்ப மோசமாக இருந்தது, ரெய்னி சீசனில் அநியாயத்துக்கு கொசு வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த கொசுவர்த்தியோ இந்த லிக்விடேட்டரோ மேட்டோ யூஸ் பண்ணும்பொழுது தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் வர டயத்தில் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேப்பெண்ணை வச்சுக்கிட்டா கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக வரும்போது நமக்கு தேவைப்படும். ஹிட்டு எப்போதுமே நாங்கள் கையில் வச்சுருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா திடீர்னு சில சமயம் வெளியில் அதாவது வீட்டுக்கு வெளியில் நிறைய ஈரப்பதம் இருக்கும்பொழுது ரெய்னி சீசனில் ஏதாவது பூரான் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஹிட்டு தேவை. அதுக்கப்புறம் ஓடமாஸ் நம்ம பார்க் அந்த மாதிரி போகும்பொழுது கையில் லைட்டாக கொஞ்சம் காலில் கையிலலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கொசு வராமல் கடிக்காமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிட் சாக்கு, கிச்சனில்
சில சமயம் வந்து அந்த ஓரத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலம்பரை மறக்காமல் அதை தொடச்சிடணும். அதே மாதிரி அந்த வாட்டர் பியூரிஃபையரில் இந்த வெயிலுக்கு வந்து உள்ளே எறும்பு பூந்துக்கும். அப்போ அந்த வாட்டர் பியூரிஃபையர் மாட்டியிருக்கிற இடத்த சுற்றி இந்த ஹிச்சாக்கால் நம்ம கோடு போட்டோம் அப்படின்னா கூட எறும்பு வராமல் இருக்கும். அடுத்து எறும்பு பவுடர் ரொம்ப பெரிய பெரிய எறும்பாக மண், அதே மாதிரி தோட்டம் தொட்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்துருண்டை, நம்ம நாக்தலின் பால்ஸ், அது வந்து நம்ம பீரோவில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இதனுடைய காப்பியை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த மெயின் லிஸ்ட்டை நீங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க என்னோடய மெயின் லிஸ்ட்டு. இதுலேருந்து பார்த்து தான் நான் மந்த்லி என்ன வேணுமோ அதை நோட் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த லிஸ்ட்டு வந்து டைரியில் இருக்கிறதுனால எனக்கு எப்போதுமே மிஸ் ஆகாது. டைரி எப்போதுமே கிச்சனில் வச்சுப்பேன் நான். அப்புறம் இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒரு சிலர் சாம்பார் கம்மியாக வைப்பாங்க, மற்ற பொருட்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நான் சாம்பார் நிறையா வைப்பேன், அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளோட அளவு மாறும். அது நம்ம குடும்பத்தை பொறுத்தது. இதில் இந்த படி நான் லிஸ்ட்டு போட்டு போகும்போது எனக்கு ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாது, இடையில ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே வராது. ஸோ டென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். இதே மாதிரி இது ரெண்டு பக்கம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலுபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.